நான்சி சிண்டு லில்லி லோட்டஸ் ரோஸ் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எவ்வளவு நேரம் பா ரெடி ஆகிட்டு இருப்பீங்க வாட் இஸ் திஸ் பண்டி நம்ம எல்லாரும் குளிக்கிறதுக்கு தான போறோம் கல்யாணத்துக்கு போறோம் கரெக்ட்டான டைமுக்கு போகணும்னு சொல்றதுக்கு அண்ணா அண்ணா சம ஜாலியா இருக்க போதுனா சாய்ந்தரம் தான் நான் திரும்பி வருவேனா ஏ பண்டி நம்ம குளத்துக்கு குளிக்க போறணும் உங்க பாட்டி கிட்ட அம்மா கிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா அங்க கிட்ட சொல்லாம போக கூடாது பண்டி கமான் பண்டி எல்லாரும் வந்துட்டோம்ல எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க பக்கெட் டவல் எல்லாம் எடுத்தாச்சு கிளம்ப வேண்டியது தான் குளத்துக்கு கைஸ் நான் ஒன்னு சொல்லட்டுமா மோனாவும் லிசாவும் கூட நம்ம வீட்ல தானே இருக்காங்க பேசாம அவங்களையும் கூட்டிட்டு போலாம்ல நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட மோனா லிசா ரெண்டு பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்பா ஹே கைஸ் எல்லாரும் பக்கெட்டோட எங்க கிளம்பிட்டீங்க தண்ணி வரலையா வீட்ல

நம்ம அங்க போய் விளையாண்டா சூப்பரா இருக்கும் ஸ்டாப் இட் லில்லி நீ சொல்லிட்டு இருக்கிற ஸ்டோரீஸ் எல்லாம் கேட்கும் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு எல்லாத்து முன்னாடி நம்ம எப்படி குளிக்க முடியும் சொல்லு இதுல என்ன இருக்கு இதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு வேணும்னா வாங்க இல்லாட்டி வீட்டிலேயே குளிங்க நீங்க இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி வில்லேஜஸ்க்கு எல்லாம் வர வில்லேஜ்க்கு வந்தா இப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே குளத்திலேயே டர்ட்டி வாட்டர்ல குளிச்சிட்டு இருப்பீங்க அங்க நிறைய சண்டை கூட வரும் இல்ல போனாக்கா அங்கே இருக்கிற மாதிரியெல்லாம் நிறைய தண்ணியெல்லாம் வீட்டில் இருக்காது அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்க மாதிரி ஷவரும் இருக்காது நீங்க பக்கெட்ல குடத்துல தண்ணி எடுத்து குளிக்கணும் இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்குது நம்ம கிளம்பலாம் மை கார்ட் உங்கள் வீட்டில் ஒரு ஷவர் கூட இல்லையா ஷவர் இல்லாமல் நம்மளால் எப்படி குளிக்க முடியுமோ அண்ணா இதுக்குதா நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி வில்லேஜ்க்கு வர வேண்டாம்னு நீ கேட்டையா

பண்டி யாரு ஷவர் கேட்டாலும் உடனே நீ செட் பண்ணி கொடுத்துருவியா உனக்கு வேற வேலையே இல்லையா பண்டி ரோஸ் இவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான் என்னமோ பண்ணட்டும் என்ன பண்ணாலும் கடைசியில் அந்த மூணா பொல்லு இவனை நல்லா திட்ட தான் போறாங்க நீங்க பக்கெட் எடுத்துட்டு வாங்க நம்ம குளத்துக்கு போகலாம் போங்கண்ணா நீங்க எங்களை எல்லாம் குளத்துல போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு மட்டும் ஷவர் செட் பண்ணி தர போறீங்களா ஐ ஹேட் யூ பண்டி ஐ ரியலி ஹேட் யூ அச்சோ பண்டி அண்ணா என்ன ரோஸ் அக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க டே சிண்டு அவங்க எல்லாரும் போயிட்டாங்கல்ல நீ போலியாடா குளத்துக்கு அதெல்லாம் நான் போக மாட்டேன் நீங்க ஏதோ ஷவர் செட் பண்ணி தர போறீங்கல்ல அத பார்த்துட்டு தான் போவேன் எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்குடா அதுவும் சரிதான் எனக்கு இங்க எடுபுடி வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதனால இங்கேயே இரு ஹே லிசா அங்க பாத்தியா நீ பண்டி எப்பவுமே திட்டிட்டே இருப்பீல அவன் நமக்காக சூப்பரான ஒரு ஷவர் செட் பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா வண்டி அண்ணா இத்தனை நாள் இந்த ஷவரை எங்க வச்சிருந்தீங்க பயங்கரமா இருக்கு இதை நான் ஊர்ல இருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன்டா சரி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா எடுக்கலான்னு பார்த்தேன் இந்த மோனாவும் நிசாவும் தான் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களே அதனாலதான் இப்பவே எடுத்துட்டேன் இது பாத்தியா இது வழியாதான் தண்ணி வரும் இந்த இடத்துல தான் தண்ணியை இழுக்கும் இது நம்ம டேங்குக்குள்ள போட்டரணும் இந்த பட்டனை ஆன் பண்ணா ஷவர் ஆன் ஆயிரும் தெரியுதா சத்தம் கேக்குதுல அதை தூக்கி அப்படியே வந்து தனி டேங்க்குள்ளே போடு ஓ இது பேட்டரியில தான் ஆப்ரேட் ஆகுதா நீங்க எல்லாத்தையும் செட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதை தூக்கி தனி டேங்க்குள்ளே போடுறேன்னா ஓகேடா ஷவர் கரெக்டாக செட் பண்ணியாச்சு தண்ணி வந்து அவங்க குளிக்கிற இடத்துல வர்ற மாதிரி திருப்பி விட்டு பாரு நீ பைப்பை உள்ள கரெக்டாக டேங்க் உள்ள போட்டியா இல்லையா அதெல்லாம் போட்டாச்சுண்ணா அவங்க எப்படி நின்று வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க அண்ணா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா நான் ஃபர்ஸ்ட் இதில் குளிச்சு பாத்தர்றேன்னா உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை அண்ணா அதுக்கு இல்லண்ணா அப்புறம் வச்சுக்கோங்களேன் இது பண்றதுக்காக பண்றீங்கன்னு அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்காகத்தான் சொல்றேன் நான் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் செகண்டா அவங்கள குளிக்க சொல்லுங்க ஆன் பண்ணுங்கண்ணா கரெக்டான இடத்துல நின்னுட்டேன் நீங்க ஷவர் ஆன் பண்ணுங்க ஆன் பண்றேன்டா ஷவருக்கு சென்டர்ல நின்னன்னு வச்சுக்கோயேன் தண்ணி உன் மேல விழுகாது கரெக்டா பூ மாதிரி விழுகு பாத்தியா கார்னர்ல நின்னாதான் ஷவர்ல இருந்து வர்ற தண்ணி கரெக்டா உன் மேல விழுகும் அண்ணா உண்மையாவே இந்த ஷவர் பயங்கர ஹைஃபையா சூப்பரா இருக்கு போங்கண்ணா நீங்க நான் கண்டிப்பா இதை பத்தி நான்சி அக்கா கிட்ட சொல்லத்தான் போறேன் என்னடா சின்ட்டோ என்னையே மிரட்டுறியா நான்சி கிட்ட சொல்லிடுவேன் ரோஸ் கிட்ட சொல்லிடுவே நீ வேணா போய் சொல்லிக்கோ போ எனக்கு தெரிஞ்சு போச்சு நான்சி அக்காவையும் ரோஸ் அக்கா எல்லாத்தையும் அந்த குளத்துக்கு நீங்க குளிக்க அனுப்பிச்சிட்டு தான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் இந்த சூப்பரான ஷவர் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீ விட்டா டேங்கல் இருக்கிற தண்ணிய காலி பண்ணிடுவா மோனா லிசா ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க ஷவர் எல்லாம் செட் பண்ணியாச்சு வந்து குளிக்கிற வழியை பாருங்க வாங்க வாவ் थैंक यू सो मच பண்டி இந்த ஷவர் பாக்குறப்ப எங்க வீட்ல இருக்கிற ஷவரை விட சூப்பரா இருக்கே ஓகே பண்டி நாங்க ரெடியா தான் இருக்கோம் நீ ஷவரை ஆன் பண்ணி விடு ஆன் பண்ற மோனாலிசா ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த ஷவர்ல இருந்து நிறைய தண்ணியை யூஸ் பண்ணும் சரியா அதனால டக்குன்னு ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ்ல குளிச்சு முடிச்சிருங்க நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுல குளிக்கிற மாதிரி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் குளிச்சிங்க டேங்கில் இருக்கிற தண்ணி எல்லாம் காலி ஆயிரும் அப்புறம் எங்க பாட்டி என்னதான் திட்டுவாங்க உண்மையாவே அப்படியே மயில நிக்கிற மாதிரி இருக்கு நீ சொன்ன மாதிரி 10 15 मिनिटஸ்ல குளிச்சி முடிச்சறோம் டோன்ட் வரி பஞ்சி எங்கால கண்டிப்பா நீ திட்டு வாங்குற மாதிரி இருக்காதே கவலைப்படாத சாரி பண்டி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நாங்க வரும்போது சோப் ஷாம்பு எல்லாமே எடுத்துட்டு வர மறந்துட்டோம் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வரையா லிசாக்கா நீங்க குளிக்க வரும்போது ஷாம்பு கூட எடுத்துட்டு வர மாட்டீங்களா இந்தாங்க நைல் ஷாம்பு எங்க பாட்டு யூஸ் பண்றது இதையே வச்சு குளிங்க சூப்பரா இருக்கும்

என்ன சொன்னாங்க பாட்டி கிட்ட உங்களுக்கு திட்டு விழுகாதுன்னா சொன்னாங்க இன்னைக்கு கண்டிப்பா பாட்டி உங்களை துரத்தி துரத்தி அடிக்க போறாங்க டேங்க முழுக்க இவங்க காலி பண்ண போறாங்க பாருங்க ஆமாண்டா சிண்டு எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு குளிக்க ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்க சூப்பரா இருக்கே ஹே மோனா எனக்கு கொஞ்சம் ஷாம்பு கொடு எல்லா ஷாம்புவையும் நீயே போட்டுக்கிட்டு இருக்க வாட் இஸ் திஸ் லிசா இங்க வந்து என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க உனக்கு தான் தனியா பாட்டில் கொடுத்துட்டாங்கல அதை எடுத்து குளிக்க வேண்டியதானே என்னோட சன்சில்க் ஷாம்பு எதுக்காக கேட்டுட்டு அண்ணா சாதாரணமா குளிச்சாலே ஒரு மணி நேரம் குளிப்பாங்க போல இருக்கு சண்டை வேற போட்டுட்டு இருக்காங்கண்ணா டே சிண்டு என்னடா இது பாத்ரூம்ல நின்னு பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க போச்சுடா எங்க பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு என்னோட தோலை உரிச்சிருவாங்கடா ஏ மோனாலிசா இப்போ நீங்க சீக்கிரமா குளிச்சிட்டு வரலீன்னா நான் ஷவரை ஆஃப் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நீங்க கோவப்பட்டு ஒரு யூஸும் இருக்காது ஷவர் ஆஃப் பண்ணிடாத. லாஸ்ட் 5 मिनिट्स தான். கண்டிப்பா நாங்க குளிச்சிட்டு வெளியில வந்துருவோம். ஓகே. ஹே லिसा என்னது லिसा? உன்னோட பாடி ஃபுல்லா இவ்ளோ ஷாம்பூவா இருக்கு. சீக்கிரமா குளிச்சிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போ. அப்பதான் நான் குளிக்க முடியும். உமே காட் மோனா இந்த வாட்டர் வந்து சால்ட் வாட்டர்னு நினைக்கிறேன் நான் எவ்வளோதான் குளித்தாலும் குளித்த மாதிரியே இல்லை தெரியுமா எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை குளிக்கணும் போல இருக்கேன் அந்த ஷாம்பூ பாட்டிலில் எடு சன்சில்க் ஷாம்புவை எடுத்து இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக போட்டு குளித்தாதான் எனக்கு கண் பயங்கரமாக எரியுது நீ இவ்வளோ ஷாம்புவை கொட்டினா கண்டிப்பாக கண் எரியதான் செய்யும்லே லேசா ஒரு தடவை குளிக்கிறதுக்கு ஒரு ஹோல் பாட்டிலேயே நீ காலி பண்ணியிருக்கேன்

வேஸ்ட் பண்ண மாட்டோம் அண்ணா நீங்களே இங்க உட்காந்து ஷவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்க நான் குளத்துக்கு போய் மீன் பிடிக்க போறேன் குளிக்க போறேன் நீ போடா பின்னாடியே வரேன் இதுதான் லாஸ்ட் டைம் மோனாலிசா கண்டிப்பா இதுக்கப்புறம் ஆன் பண்ண மாட்டேன் நீங்க சீக்கிரமா டூ मिनिटஸ்ல குளிச்சுட்டு வாங்க ப்ளீஸ் ஆன் பண்ண காட் ஆன் வாஷ் சீக்கிரமாட்டு போலசா உமே காட் நிறைய ஷாம்பு போட்டதால பயங்கர ஸ்டிக்கியாக இருக்கு என்னோட முடியெல்லாம் இன்னைக்கு நல்லா கொட்ட போகுதுன்னு நினைக்கிறேன்